நம்ம உடம்பை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களே இப்போ தெரிஞ்சுக்கலாம் எந்த மனுஷனுக்குமே வந்து பிளாக் ஐஸ் கிடையாது ப்ரவுன் ஐஸ் தான் இருக்குது நல்ல வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ப்ரௌன் ஐஸ் எல்லாேருக்கும் ஐலேஷஸ் ஒன் ஃபிஃப்டி டேஸ் தான் இருக்குமா அதுக்கப்புறம் ஐலேஷஸ் கீழே வந்துடுமா அதுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும் வேர்ல்ட்ஸ் காமன் ஐ கலர் எதுன்னா ப்ரௌன் தான் டீயர்ஸ் கண்ணீர் எதுவாக உருவாக உப்பு தண்ணி மியூக்கஸ் அப்புறம் லிபிட்ஸ் டீயர்ஸ் ஆன்டிபேக்டீரியலும் கூட அதி தொழில்நுட்பம் வாய்ந்த கேமராவே டூ ஹண்ட்ரட் எம்பி தான் ஆனால் நம்ம ஐஸ் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் எம்பி எம்பின்னா மெகா பிக்சல் கிளாரிட்டியே அளக்குறது அது நம்ம ஒரு வருஷத்தில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கன்சிமிட்டுவோம் புதுசாக ஒரு செல் நம்ம வாடம்புல உருவாகிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் ஒரு ஒரு நொடியும் முப்பதாயிரம் செல்ஸ் வந்து சாகுது நம்ம உடம்புல கை விரலில் இருக்கிற நகம் கால் விரலில் இருக்கிற நகத்தை விட நாலு மடங்கு வேகமாக வளருமா நம்ம ஒரு நாளைக்கு அரையிலேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் சலவாக ப்ரொடியூஸ் பண்ணுவோமா செலைவாக வாயில் இருக்கிற புண்ணை ஹீல் பண்ணுமா ஹியூமன்ஸுக்கு எட்டு வகையான ப்ளட் குரூப் இருக்கான் அதே கவுஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வகையான பிளட் குரூப் இருக்கான் நம்ம வாயில் செலவாக இல்லைனா எந்த பொருளையும் டேஸ்ட் பண்ண முடியாது நம்மளால் ஒரு ட்ரில்லியன் வாசனைகளை நுகர முடியுமா மவுத் தான் நம்ம உடம்புலேயே அதிகமாக பேக்டீரியா இருக்கிற இடம் நம்ம வாயில் இருக்கிற பேக்டீரியாலாம் குட் பேக்டீரியா இதெல்லாம் பேட் பேக்டீரியா தாக்காமல் பார்த்துக்குதுங்க நம்ம உடம்புலேயே செகண்ட் டர்ட்டியஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா நேவல் தொப்புள் இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்து முந்நூறு வகையான பேக்டீரியா ஸ்பீஷீஸ் இருக்கும் ஒவ்வொரு ஐப்ரோலியும் இரநூத்தம்பதுலேருந்து ஆயிரத்தி நூறு முடி இருக்குமா ஒவ்வொரு பத்து வருஷமும் நம்ம உடம்பு நம்ம ஸ்கெல்டன் சிஸ்டத்தை புதுசாக உருவாக்கிக்குமா லிவர் கல்லீரல் தான் நம்ம உடம்புலேயே அதிகமாக பிளட் சப்ளை பெறுகின்ற பகுதி நம்ம உடம்புலேயே ரொம்ப சின்ன எழுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேப்ஸ் இது எங்கே இருக்குன்னா ஏர்டம் வைப்ரேட் ஆகிற இடத்துல இருக்குது ஐப்ரோஸ் தான் நம்மளுக்கு அடையாளத்தை கொடுக்கும் ஐப்ரோஸ் இல்லைன்னா நம்ம யாருன்னு யாருக்குமே தெரியாது நம்ம அடிக்கடி உதட்ட கடச்சிக்கணும்னா நம்மளுக்கு மன அழுத்தமும் ஆங்கைட்டியும் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம்